வணக்கம். அண்மையில் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பேசுகின்ற போது இதுவரை இந்தியா கேட்டறியாத ஒரு பேச்சினை பேசியிருக்கிறார். இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இட் இண்டிகேட்ஸ் இந்தியா மே நாட் ஃபிட் தி வெஸ்டர்ன் டைப் நேஷன் ஸ்டேட் என்பது அதனுடைய பொருள். இந்தியா ஒரு நாடல்ல, நாடுகளின் தொகுப்பு என்ற பேச்சினை ஒரு வடநாட்டு தலைவர் பேசுகிறார், ஒரு தேசிய தலைவர் பேசுகிறார், இந்த நாட்டை பலகாலம் ஆண்ட கட்சியினுடைய தலைவர் பேசுகிறார் என்றால் அந்த பேச்சு நாட்டினுடைய கவனத்தை ஈர்க்கும். அது நாட்டினுடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்ல, மோடியை மிகப்பெரிய அளவுக்கு கொதிக்க வைத்தது. துக்கடா துக்கடா கட்சிகளை சேர்த்து கொண்டு நாட்டை பிரிவினைக்கு ஆளாக்குகின்ற போக்கோடு பேசுகிறார் ராகுல் காந்தி என்று மோடி பாராளுமன்றத்தில் அதற்கு எதிர்வினை பகர்ந்தார். ஆகவே மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்திய பேச்சு அது. இத்தகைய ஒரு பேச்சுக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் ராகுலுக்கு நன்றி சொல்கிறார். நான் கேட்கிறேன், நன்றி சொல்வதற்குரிய பேச்சா இது? ஒரு வடநாட்டு தலைவர், தேசிய தலைவர், அவரிடமிருந்து மூண்டெழுந்த இந்த தீ எல்லா தீப்பந்தங்களுக்கும் எல்லா தீவட்டிகளுக்கும் பரவி நாடு முழுவதும் உள்ள மாநிலங்களை உயிர்த்தெழச் செய்யட்டும் என்று பேசியிருக்க வேண்டிய ஸ்டாலின், ராகுலின் தலைமையிலே மாநிலங்களின் உரிமையை அடைவோம் என்று ஓங்கி முழங்கி மாநிலங்களின் கவனத்தை ஈர்த்து மாநிலங்களின் உரிமை போராக மாற்றியிருக்க வேண்டிய ஸ்டாலின் இதற்கு நன்றி சொல்வதும் பதிலுக்கு அவர் பரவாயில்லை என்று சொல்வதுமாக ஒரு சிறு நாடகமாக அது முடிந்துவிட்டது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அந்த சாமர்த்தியம், உங்களுக்கு அந்த ராசதந்திரம் இருந்திருக்குமேயானால் 50 ஆண்டுகளாக இந்த கட்சியின் கொள்கை எதுவோ அந்த கொள்கையை இதுவரை ஒப்புக்கொள்ளாத ஒரு கட்சியின் தேசிய தலைவர் பேசுகின்ற போது அவருடைய தலைமையிலே இந்த போரை முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்லி நாட்டினுடைய கவனத்தை அவரை நோக்கி குவிப்பதற்கு பயன்படுத்துகிற ஆற்றல் உங்களிடம் இல்லை, அதற்கான யோசனையும் உங்களிடம் இல்லை. சும்மா ஏதோ நமக்கு நம்முடைய கட்சியின் வெற்றிக்கு நம்முடைய கொள்கையை அவர் வாயால் சொல்லிவிட்ட காரணத்தினால் நமக்கு பெரிய வெற்றியும் பெருமையும் ஏற்பட்டு விட்டது என்பது போல நன்றி என்று சொல்லி அதை அணைய செய்து விட்டீர்கள். எண்ணி பார்க்க வேண்டாமா? இது வரும் 10 ஆண்டுகளுக்குமான போர், கொழுந்து விட்டு எரிந்திருக்க வேண்டிய ஒரு கொள்கை போரை மூந்து போகுமாறு செய்து விட்டீர்கள், அணைந்து போகுமாறு செய்து விட்டீர்கள். இதுதான் இனி வரும் 10 ஆண்டுகளுக்கான பணி. This is the work for the coming decades. அதை புரிந்து கொள்கின்ற தன்மை இல்லாமல் ஒரு முதலமைச்சர் பேசிய போது எழுச்சி அடைந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய கொள்கை எழாமல் போய்விட்டதே என்கின்ற வருத்தம் தான் என்னுடைய நெஞ்சத்தில் ஏற்பட்டது. பெரம்பலூருக்கு சேர்மனாக இருக்கின்றவருடைய அறிவு தரத்திற்கும் முதலமைச்சராக இருக்கின்றவருடைய அறிவு தரத்திற்கும் கட்டாயமாக ஒரு வேறுபாடு வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் எப்படியோ சரி ஒரு அதிகார வர்க்கம் இருக்கிறது, அவர்களை கொண்டு நாம் அரசியலை நடத்தி கொண்டு போகலாம் என்று நினைக்கின்ற பாங்கு இந்த தலைமுறை மக்களுக்கும் பயன்படாது, வரும் தலைமுறை மக்களுக்கும் பயன்படாது. இந்தியா என்பது மௌரியர்களின் காலத்தில் ஒன்றாக இல்லை, குப்தர்களின் காலத்தில் ஒன்றாக இல்லை, முகலாயர்களின் காலத்தில் ஒன்றாக இல்லை. வெள்ளைக்காரன் தன்னுடைய வசதிக்காக துப்பாக்கி முனையில் இந்தியாவை ஒன்றாக ஆக்கி வைத்தான். அவன் ஆக்கியதனுடைய வசதியை கருதி நாமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது வேறு. துப்பாக்கி முனையில் வெள்ளைக்காரன் இதை ஒரு நாடாக உருவாக்கி வைத்தான். 3000 ஆண்டு வரலாற்றில் இவர்கள் வேதம் முழங்கிய காலத்திலிருந்து இன்று வரை உள்ள வரலாற்றில் வெள்ளைக்காரன் இந்தியாவை ஒன்றாக ஆக்கிய பிறகுதான் இந்தியா ஒரு நாடாக உருவானது. நான் கேட்க விரும்புகின்றேன், இந்தியா ஏற்கனவே ஒரு நாடாக இருந்த நாடு அல்ல. ராகுல் காந்தி சொல்வது போல அது ஒரு மாநிலங்களின் தொகுப்பு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அரசியல் சாசனத்தின் 1வது பகுதி Article No. 1 அது சொல்வதே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதுதான். இந்தியா என்பது மாநிலங்களின் தொகுப்பு. இந்தியா என்பது ஐரோப்பிய நாடுகளில் பலவற்றைப் போல தனி ஒரு நாடு கிடையாது. அது கனடாவைப் போல, அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போல பல மாநிலங்களின் தொகுப்பாக இந்தியா அமைந்திருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இவர்களெல்லாம் பாரத மாதா என்ற ஒரு புதிய மாதாவை RSS-காரர்களும் நம்முடைய பாரதியும் கூட சேர்ந்து கண்டுபிடித்தார்கள். அதிலே தான் மிகப்பெரிய குழப்பம். இந்திய நாடு என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது வேறு, ஆனால் பாரத மாதா என்பது வேறு. ஒரு மனிதன் 2 யோனியில் பிறப்பதில்லை.
ஆகவே அவன் தமிழ்தாய்க்கு மகனாக இருந்தால் பாரத மாதாவுக்கு மகனாக இருக்க முடியாது. பாரத மாதாவுக்கு மகனாக இருக்கின்ற ஒருவர் இந்தியாவில் யாருமே கிடையாது. சொல்லுங்களேன், இவர்தான் பாரத மாதாவின் தலைமை மகன் என்று நீங்கள் மோடியை கூட சொல்ல முடியாது. மோடி கூட குஜராத்தி தாயினுடைய மகனே தவிர பாரத மாதாவின் மகன் இல்லை. ஏனென்றால் பாரத மாதா ஒரு தனி நாடாக இருக்கின்ற சீனத்தாய் என்று சொல்வதிலே பொருள் இருக்கிறது. சீனா ஒரே நாடு, ஒரே மொழி பேசுகின்ற நாடு, ஒரே மக்களை கொண்ட நாடு. ஆகவே சீனத்தாயின் மக்கள் என்று சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு பாரத மாதா என்று சொன்னால் பல வகையான மக்கள், பல தாய்கள் பெற்ற மக்கள், இவர்களின் ஒட்டுமொத்த தொகுப்பான ஒரு நாடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதிலே நமக்கு மாறுபாடு இல்லை. ஆனால் அதை போய் பாரத மாதாவின் மக்கள் என்று சொல்வதன் மூலம் தமிழ் தாயை தூக்கி எறிந்து விடுவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். இதற்கு பாரதியும் கூட துணையாக இருக்கிறான் என்பதுதான் வருத்தத்துக்குரியது. பாரத மாதா என்று ஒரு புதிய மாதாவை படைத்து அவளுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான். தெள்ளிய அந்தனர் வேதமும் நின்றன் சீர்திருநாமமும் மோதி நிற்கின்றார் அள்ளிய தெள்ளமுது அன்னையம்மனை ஆறுயிரே பள்ளி எழுந்தருளாய என்று அந்தனர்களெல்லாம் வேதம் முழங்குகிறார்கள். பொழுது விடிந்து விட்டது, பாரத மாதா எழுந்திரு என்று பாரதி பாடுவதாக ஒரு பாடல் இருக்கிறது. பாரத மாதாவை கண்டறிந்த அரசஸ்காரர்களோடு சேர்ந்தவன் பாரதி. அதனாலே தான் அவனும் பாரத மாதாவை பற்றி பேசுகிறான். சமஸ்கிருதம் இந்தியாவினுடைய மொத்த மொழி, வேதம் இந்தியாவினுடைய மொத்த நாகரிகம், அதனுடைய அடிப்படையில் இந்த நாடு உருவாக்கப்பட வேண்டும், இது இந்துக்களின் நாடு என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே தான் பாரத மாதா உருவாக்கப்படுகிறாள். பாரத மாதாவின் மக்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற போது நான் கேட்கின்றேன், எந்த ஒரு தனி மனிதனாவது பாரத மாதாவின் மகனாக உங்களால் உருவகிக்கப்பட முடியுமா என்று நான் கேட்கின்றேன். ஆகவே பாரத மாதா என்கின்ற கோட்பாட்டை விட்டுவிடுங்கள். இந்தியா என்பது ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதிலே நமக்கு எந்தவித மாறுபாடும் கிடையாது. இந்தியா நாடுகளின் தொகுப்பு, பல மாநிலங்களின் தொகுப்பு, பல நாடுகளின் தொகுப்பு இந்திய நாடு. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கனடாவுக்கு போல, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு போல இந்திய அரசியல் சாசனம் வடிக்கப்பட்டிருக்க வேண்டும். மாநிலங்களிலிருந்து அந்த அரசியல் சாசனம் தொடங்கி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அன்றைக்கு அம்பேத்கர், நேரு, பட்டேல் போன்றவர்களெல்லாம் இந்தியாவை ஸ்ட்ராங் சென்டர் என்ற வலிமை மிகுந்த மைய அரசாக அதை உருவாக்கி வைத்து கொண்டு மாநிலங்களை எல்லாம் ஏறத்தாழ பொம்மை அரசுகளாக அவர்கள் உண்டாக்கி வைத்ததற்கு காரணம் பாகிஸ்தானுடைய பிரிவினையை ஒட்டி இந்திய நாடு பல நாடுகளாக பிரிந்து போய்விடுமோ என்கின்ற அச்சம்தான். திராவிட நாடு என்ற கொள்கை தென்னகத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. காலிஸ்தான் என்கின்ற கொள்கை பஞ்சாபில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பாகிஸ்தான் பிரிந்து விட்டது. இதை பார்த்து விட்டு இவர்களும் பிரிவதற்கான குரலை எழுப்புவார்களே ஆனால் இந்திய ஒருமைப்பாடு சிதைந்து போகும். ஆகவே இந்திய ஒருமைப்பாட்டை காப்பதற்காக அவர்கள் மாநிலங்களினுடைய உரிமையை குற்றுயிராக்கி மத்திய அரசாங்கத்தினுடைய வலிமையை பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். தே கிரியேட்டட் எ ஸ்ட்ராங் சென்டர். அதனுடைய விளைவாக இந்தியா இவ்வளவு தொல்லைகளுக்கு கடந்த 75 ஆண்டுகளாக உருவாகியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒருவருடைய பேரன், கொள்ளு பேரனுக்கு கொள்ளு பேரன், ஜவஹர்லால் நேருவினுடைய வழிவந்த ஒருவர் இந்தியா என்பது மாநிலங்களின் தொகுப்பு என்று சொல்வாரே ஆனால் காலத்தின் தேவை அறிந்து அவர் பேசுகிறார் என்பதை ஒட்டி அவரை முன்னிறுத்தி நாம் இந்த போராட்டம் நடத்தியாக வேண்டும். நாம் சொல்வதை விட வடநாட்டுக்கு உரிய ஒரு மனிதர், தேசிய தலைவர் சொல்லுகின்ற போது நாட்டினுடைய கவனம் ஈர்க்கப்படும். இல்லாவிட்டால் இந்திக்காரர்கள் அந்த குரல் வேறு யாரும் ஒலித்தால் அந்த குரலை கேட்க மாட்டார்கள். 75 ஆண்டுகளாக யாரும் கேட்கவே இல்லையே. மாநிலங்களின் உரிமைகள் முனிசிபாலிட்டிகளினுடைய உரிமைகள் அளவுக்கு தாழ்ந்து போய்விட்டன. ஆனாலும் நம்முடைய திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளாக நாடாளுகின்ற போது இந்த உரிமைகளே பொறுக்கி தின்பதற்கு இவ்வளவு வசதியை ஏற்படுத்துகிறது என்றால் இதற்கு மேலான உரிமைகள் நமக்கு தேவையில்லை என்பது போலத்தான் கடந்த காலத்தில் இவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். தங்களை முஜிபுர் ரஹ்மான் என்றும், வங்கதேசத்தின் அதிபர் முஜிபுர் ரஹ்மான் என்றும், மாநில சுயாட்சியை தேடித்தர வந்தவர் என்றும், ராஜ்மன்னார் கமிட்டியின் சார்பில் அவர்கள் சுயாட்சி தேடிய நிலையெல்லாம் போக, கருணாநிதி இதற்காக கடந்த 50 ஆண்டுகளில் செய்தது என்ன? அவையெல்லாம் போகட்டும், நாம் அவற்றை பற்றியே பேசி கொண்டிருக்க வேண்டாம். கருணாநிதி சொன்னது போல நடந்ததெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவைகளெல்லாம் நல்லவைகளாக இருக்கட்டும் என்பது போல நீங்கள் இப்பொழுது ராகுலினுடைய தலைமையின் மீது இந்த மாநில சுயாட்சி போரை கட்டுவதற்கு நீங்கள் முன்வந்திருந்தால் நீங்கள் டிப்ளமேட்டிக் பர்சன் என்று நான் சொல்லுவேன். நாம் சொல்லி பார்த்தால் கேட்க மாட்டார்கள். ஆனால் வடநாட்டிலே இருக்கிற ஒரு தலைவர், தேசிய தலைவர், ஒரு பெரிய நாடாண்ட கட்சியினுடைய ஒரு தலைவர் இதுபோல ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அவர் கருத்து மாற்றம் உற்றிருக்கிறார் என்று இந்தியா ஏற்றுக்கொள்ளும்.
அவருடைய தலைமையை முன்னிறுத்தி நாங்களெல்லாம் பின்னால் நிற்கிறோம், எல்லா மாநிலங்களுக்கும் உரிமைகளை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்ல வேண்டிய ஸ்டாலின் நன்றி கூறி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இதோடு முடிந்தது, மாநிலங்களுக்கு சுயாட்சியே வந்துவிட்டது போல அவர் நன்றி கூறி முடித்து விட்டார். நான் சொல்லுகிறேன், தொடக்கம்தானே இது. அதற்கு அடுத்தாற்போல் நீங்கள் என்ன பேசினீர்கள்? தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் எப்படி பேசியிருக்கிறார் என்பதை பாருங்கள். தமிழ்நாட்டிலிருந்து தான் இத்தகைய குரல்கள் ஒலிக்கும், இல்லாவிட்டால் பஞ்சாபிலிருந்து ஒலிக்கும். ஆனால் இன்றைக்கு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் பேசுகிறார், இந்திய அரசியல் சாசனம் காலத்திற்கு ஒவ்வாததாக இருக்கிறது, ஆகவே அதை மாற்றி எழுத வேண்டும், புதிய அரசியல் சாசனம் எழுத வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே அவரை தேச துரோகி என்று நாடு முழுவதும் தூற்றினார்கள். நான் சொல்லுகிறேன், ஏகப்பட்ட ஒட்டு போட்டு விட்டோம். 100, 100, 150 அமெண்ட்மெண்ட்டுகள், சட்ட திருத்தங்கள் நாம் செய்த பிறகு அந்த அரசியல் சாசனம் வெறும் பொத்தல்களாகவும், பொத்தல்கள் அடைபட்ட, பொத்தல்கள் தைக்கப்பட்ட நிலையில் ஒட்டு போட்ட துணிகளாகவும் அரசியல் சாசனம் இருக்கின்ற போது அதை தூக்கி எறிந்து விட்டு புதிய சட்டை ஒன்றை தைத்துக் கொள்வோம் என்று சொல்வதில் என்ன பிழை இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். ஏனென்றால் இந்திய அரசியல் சாசனம் ஏன் திருத்தி எழுதப்பட வேண்டும், புதிதாக எழுதப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், உடனே அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் கூட அம்பேத்கர் சொன்ன சட்டத்தையா நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார். அம்பேத்கரே தான் எழுதியதில் திருப்தி இல்லாதவராக வெளியே வந்து இப்பொழுது மீண்டும் சொன்னால் நான் அதுபோல் செய்திருக்க மாட்டேன், அவருடைய கட்டாயத்தின் பெயரால் செய்தவையாக எனக்கு தோன்றுகின்றன என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், எந்த மனிதனும் தன்னுடைய காலத்துக்கேற்ற ஒன்றை முடிவு செய்து நடத்துவார்கள்? அன்றைக்கு பாகிஸ்தான் பிரிவினையின் போது நம்முடைய தலைவர்களுக்கு இருந்த கருத்து வேறு, அன்றைக்கு அம்பேத்கருக்கும் நேருவுக்கும் பட்டேலுக்கும் இருந்த கருத்து வேறு. இன்றைக்கு மாநிலங்கள் நீட் தேர்வு வரையிலும் நாம் அவர்களை தொங்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது என்று சொன்னால், கல்வி போய்விட்டது, விவசாயம் போய்விட்டது, மருத்துவம் போய்விட்டது, எல்லா உரிமைகளும் போய்விட்டன. அதைவிட ரொம்ப சிறு துறைமுகங்களை எல்லாம் மோடி எடுத்துக்கொள்ளப் போகிறார். இனிமேல் என்ன பாக்கி இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். இத்தகைய நிலையில் சந்திரசேகர ராவ் தெளிவாக சொல்கிறார், புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் பழைய அரசியல் சாசனம் மைய அரசை வலிமைப்படுத்தி எழுதப்பட்ட சாசனம், இப்பொழுது எழுதப்படுகின்ற சாசனம் மாநிலங்களிலிருந்து தொடங்க வேண்டும். இந்தியா என்பது கனடா போல, அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போல ஒரு தொகுப்பு நாடு என்று சொல்லப்படுகின்ற போது அரசியல் சாசனம் மாநிலங்களிலிருந்து தொடங்க வேண்டும். அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய அரசியல் சாசனம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், மாநிலங்களெல்லாம் ஒன்று கூடின, தங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வேண்டுமோ அவற்றையெல்லாம் வைத்து கொண்டன. உலக அளவில் அரசியல் நடத்துவதற்கும், இராணுவத்தை பராமரிப்பதற்கும், மற்றுமுள்ள பெருந்தேவைகளுக்கும் இவற்றை தனி மாநிலம் செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினால் மாநிலங்கள் தங்களுடைய எல்லா அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு எஞ்சிய அதிகாரங்களை மைய அரசுக்கு அளித்தன. எஞ்சிய அதிகாரங்களை அவற்றை அளித்தது மாநில அரசுகள். ஆகவே மாநில அரசுகளின் அடிப்படையில் தான் ஒரு நாடு அமைந்திருக்கிறது என்கின்ற போது, மாநில அரசுகள் தான் எந்த அதிகாரங்களை தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அதிகாரங்களை மைய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால் எஞ்சிய அதிகாரங்கள் மைய அரசுக்கு சென்றன, மற்ற எல்லா அதிகாரங்களும் மாநில அரசுகளிலேயே இருக்கின்றன. குற்றவியல் சட்டத்தை கூட தங்களுடைய மாநிலத்திற்கு ஏற்றவாறு திருத்திக் கொள்ளுகின்ற உரிமை அமெரிக்க மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த அமெரிக்கா என்பது அமெரிக்க ஐக்கிய நாடு என்று அழைக்கப்படுகிறது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று தான் அழைக்கப்படுகிறது. இங்கே யூனியன், இந்தியன் யூனியன் என்று சொன்னால், யூனியன் கவர்மெண்ட் என்று சொன்னால், ஓ பிரிவினைவாதம், ஒன்றிய அரசு என்று சொன்னால் பிரிவினைவாதம் என்று கூக்குரல் எழுகின்ற அளவிற்கு முட்டாள்களாக இருக்கிறார்கள். அமெரிக்கா என்ன சுதந்திரத்தை இழந்து விட்டதா? அமெரிக்காவில் மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னவர்களெல்லாம் தேச துரோகிகளா? மாநிலங்களின் மீது தானே இந்தியா கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கூட, நான் ஏற்கனவே சொன்னது போல, பாரத மாதாவின் மகன் இல்லையே. ஒருவன் குஜராத்தி தாயின் மகன், ஒருவன் வங்கத்தாயின் மகன், ஒருவன் தமிழ் தாயின் மகன், ஒருவன் தெலுங்கு தாயின் மகன் என்பது போலத்தானே இந்தியா கட்டப்பட்டிருக்கிறது. மீண்டும் எழுதப்படுகின்ற அரசியல் சாசனம் மாநிலங்களிலிருந்து விரிவடைந்து மைய அரசை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர, இந்தியாவினுடைய பாதுகாப்பு, கரன்சி, அயல்நாட்டு விவகாரங்கள் போன்றவற்றை மைய அரசு வைத்துக் கொண்டு மீதமுள்ள எல்லா அதிகாரங்களையும் மாநிலங்களுக்கு கொடுக்குமாறு அந்த புதிய அரசியல் சாசனம் வகுக்கப்பட வேண்டுமே தவிர, அதை சொல்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த குரல்களெல்லாம் மூண்டு போய் இன்றைய தலைவர்களெல்லாம் மிகவும் சாதாரணமான தலைவர்களாக ஆகிவிட்ட நிலைமையில்
ஏதோ சரி சௌரியமாக இருந்தால் சரி, 28 கார் முன்னும் பின்னும் போனால் சரி, பொறுக்கி தின்றால் சரி, அதில் பெரும் பணத்தை சேர்த்தால் சரி, மீண்டும் அந்த பணத்தை வீசி ஆட்சிக்கு வந்தால் சரி என்று நினைக்கின்றவர்களாக போய்விட்ட காரணத்தினால் தெலுங்கானா போன்ற நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் இதுபோன்ற அரிய கருத்துக்களை சொல்லுகிறார். நாடு அவரை நோக்கி திரும்புகிறது, அவரை துரோகி என்று சொல்கிறது. அவர் துரோகியா இல்லையா என்பதை வரலாறு சொல்லும். இந்தியா வலிமையாக இருக்க வேண்டும், அமெரிக்காவைப் போல வலிமையாக இருக்க வேண்டும், கனடாவைப் போல வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய அரசியல் சாசனம் மாநிலங்களிலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்று சந்திரசேகர ராவ் சொல்வது துரோகமா? இங்கே வாய் மூடி கிடைத்தது சரி என்று பொறுக்கி தின்பதோடு அரசியல் நடத்துவதை முடித்துக் கொள்கின்ற இவர்கள் தேவையானவர்களா? சந்திரசேகர ராவ் போன்றவர்களின் குரல் தேவையானதா? ஆகவே தெலுங்கானாவினுடைய சந்திரசேகர ராவ் போன்றவர்களுக்கு இந்த உணர்வு ஏற்பட்டிருப்பதும், நம்முடைய ராகுல் காந்தி இதை பெரிதாக விரிவுபடுத்தி பேசியிருப்பதும், பேசியதும் பொட்டல் வெளியிலே பேசாமல் பாராளுமன்றத்தில் பேசியிருப்பதும், துக்கடா துக்கடா கட்சிகளோடு சேர்ந்து இவர் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் என்று மோடி அலறுகின்ற அளவிற்கு அந்த பேச்சு தைத்திருப்பதும் நல்ல அறிகுறிகளாகும். ஆனால் இங்கே உள்ள காங்கிரஸ்காரர்கள் ஒரு கடந்த 40-30 ஆண்டுகளாக அரசியல் சிந்தனைகளையே இழந்து விட்டார்கள். ராகுல் காந்தி அரிய கருத்தை காலத்தின் தேவை அறிந்து சொல்லியிருக்கிறார். இதை அறிவதற்கு புரிவதற்கு உங்களுக்கு தெரிகிறதா? 10-20 பேர் உட்கார்ந்து கொண்டு சட்டசபையில் உட்கார்ந்து கொண்டு ஸ்டாலினுக்கு துந்திவி முழங்குவதை தவிர இன்றைக்கு காங்கிரஸுக்கு வேறு வேலை இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். ஆகவே நேருவினுடைய தலைமையில் இந்தியா ஒரு புதிய யுகத்திற்குள் நுழைந்தது. அதே குடும்பத்தில் வந்த ஒருவர் இன்றைக்கு இந்தியா இட் இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று நம்முடைய அரசியல் சாசனத்தில் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கருத்தை அதனுடைய பொருளாளத்தோடு விளக்கி, ஆகவே மாநிலங்களின் உரிமை பறிக்கப்படக்கூடாது, மாநிலங்களின் வழியே நாடு ஆளப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை நேரு குடும்பத்தைச் சேர்ந்த, தேசிய குடும்பத்தைச் சேர்ந்த, வடநாட்டைச் சேர்ந்த ஒரு தலைவர் முன்மொழிந்திருப்பாரே. ஆனால் மோடி என்ன கவலைப்படுகிறார் என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். அந்த கருத்தை நாம் வலிமைப்படுத்த அத்தனை மாநிலங்களும் ஒன்று சேர்ந்தாக வேண்டிய காலம் வந்திருக்கிறது. நாமும் அவர்களோடு சேர்ந்து அந்த கொடியை தூக்கி பிடிப்பதன் மூலம் உங்களுடைய தகப்பனார் முஜிபுர் ரகுமானாக இருந்து பெற முடியாததை ராகுல் காந்தியினுடைய தலைமையிலே எல்லா மாநிலங்களின் உரிமையையும் நாம் பெற்றாக வேண்டும். சந்திரசேகர் சொன்னது போல அரசியல் சாசனம் புதிதாக எழுதப்பட்டால் அது மிகச்சிறந்தது. அது மாநிலங்களில் இருந்து தொடங்கி டெல்லியை நோக்கி நகர வேண்டும் என்ற டெல்லியிலிருந்து மாநிலங்களை நோக்கி வரக்கூடாது. இத்தகைய புதிய கால சிந்தனையை சந்திரசேகர் ராவும் நம்முடைய ராகுல் காந்தியும் தொடங்கி வைத்திருப்பது என்பது காலநிலைக்கு ஏற்ற சிந்தனை மாற்றம். இதை புரிந்து கொண்டு இந்த சாதாரண நடுவாந்திர தலைவர்களெல்லாம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருந்து கொண்டு ஆளுகிறவர்களெல்லாம் இதை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்வார்களேயானால் நாடு மொத்தமும் நலமடையும்.